அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உத்தரப்பிரதேச மாநில மேற்கு பகுதியில் மாட்டு இறைச்சியை ஒரு முஸ்லீம் வீட்டிலே வைத்திருந்தார் என்று சொல்லி 50 வயது நிரம்பிய ஒரு முஸ்லீமை கொடூரமான முறையிலே இந்துத்துவ சக்திகள் கொலை செய்திருக்கிறார்கள். அவரது மகன் நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய விமானப்படையில் பணியாற்றக்கூடிய ஒருவர், அவரும் கொடூரமான முறையிலே இந்த சம்பவத்திலே தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் இந்துத்துவ சக்திகள், சங் பரிவார மத வெறியர்கள் ஒன்று கூடி இந்த முஸ்லீமுக்கு எதிராக நாம் ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒளிபெருக்கியிலே பொது அறிவிப்பு செய்துவிட்டு நூற்றுக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி இந்த கொடூர சம்பவத்தை இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஜனநாயகம் பேசுகிற ஒரு நாட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனித உரிமைகள் பேசப்படுகின்ற, நிலைநாட்டப்படுகின்ற ஒரு நாட்டிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடிய, மதச்சார்பற்ற ஒரு நாட்டிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த சம்பவங்கள் எல்லாம் முஸ்லீம்களை அழிக்கக்கூடிய ஒரு இன அழிப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாட்டிலே முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும். தொடர்ந்து இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு நடைபெற்ற ஏராளமான கலவரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அத்தனை கலவரங்களுக்கு பின்னணியிலும் இந்துத்துவ சக்திகளுடைய திட்டமிடுதலும், அந்த திட்டங்கள் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அமைந்திருப்பதையும் புரிந்து கொள்ள முடியும். முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி விடுவார்கள் மக்களை. எப்படியெல்லாம் தூண்டுவாங்க? இவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலை நடத்தக்கூடிய தீவிரவாதிகள், இந்துக்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை, யாரின் மூலமாக பாதுகாப்பு இல்லை, முஸ்லீம்களின் மூலமாக பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி முஸ்லீம்களை இந்துக்களுக்கு எதிரிகள் போல சித்தரித்து, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை நீங்கள் உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சம்பவத்திலே இந்துக்களை முஸ்லீம்கள் ரயில் பெட்டிகளில் வைத்து தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள் என்று சொல்லி பொய்யான வதந்திகளை பரப்பி முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே ஒரு இன அழிப்பை அவர்கள் அரங்கேற்றினார். இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு பகுதியில் முசாஃபர் நகரில் முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரம் தூண்டிவிடப்பட்டது. என்ன கலவரம்? முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யும் பொருட்களையும் முஸ்லீம்கள் வந்து இந்துக்களை கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் பல வீடியோக்களை பரப்பி அந்த பொய்யான தோற்றம் இந்துக்களுக்கு முஸ்லீம்களை நாம் அழித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி திட்டமிட்டு முஸ்லீம்களை கருவறுக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு சம்பவங்களை இந்துத்துவ பயங்கரவாதிகள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த தேசத்தினுடைய எதிரிகள் என்பதை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். RSS போன்ற சங் பரிவார இயக்கங்கள் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகள். இந்த நாட்டினுடைய அமைதிக்கும், இந்த நாட்டிலே அனைத்து சமூக மக்களும் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்கு எதிரான மிகப்பெரிய எதிரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலவரங்களை தூண்டிவிட்டு இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இந்து சமுதாய மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களை பற்றி ஒரு தவறான எண்ணங்களை விதைக்கக்கூடிய இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் இந்த தேசத்தினுடைய எதிரிகள் தான். இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு ஏதாச்சும் மதிப்பளிப்பாங்களா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவத்தை இவர்கள் துணிச்சலாக செய்கிறார்கள் என்று சொன்னால், செய்வதற்கு பின்னணி என்னவென்றால், சட்டம் தங்களுக்கு எந்த வகையிலும் எதிராக வந்து நிற்காது. எவனை வேணாலும் வீட்டுக்குள்ளே புகுந்து இழுத்து போட்டு அடித்து நாங்கள் கொல்லுவோம், எங்களை ஒன்று பெருசாக சட்டம் செய்து விடாது என்று சொல்லி இவர்கள் எந்த விதமான சட்டத்திற்கும், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஏனைய பாதுகாப்பு துறைகளுக்கோ எந்த வகையிலும் அஞ்சாத ஒரு கூட்டமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு ஆட்சி அவர்களுடைய கைகளில். இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்களே இந்த சங் பரிவார சக்திகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்து எத்தனை சம்பவங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இன அழிப்பினுடைய அடையாளமாக எத்தனையோ சம்பவங்கள் நடந்துவிட்டது. இந்த நாட்டினுடைய பிரதமர் அதை பற்றி மூச்சு கூட விடமாட்டார். வெளியில் வெளிநாடுகளுக்கு செல்லுகிற பொழுது, இஸ்லாமிய நாடுகளுக்கு செல்லுகிற பொழுது, அங்கு நட்பு உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஏதோ இஸ்லாமியர்களுக்கு தான் நட்பானவன் என்பது போல காட்டிக்கொள்வாரே தவிர, இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற எந்த ஒரு சம்பவத்திற்கு எதிராகவும் மூச்சு கூட விடாத ஒரு பிரதமராக
அவர்கள் கையிலே ஆட்சி இருக்கின்ற அந்த தைரியத்திலே இவர்கள் இது போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகளாக, இந்த நாட்டிலே நம்முடைய சட்டம் அனுமதி கொடுத்திருக்கிறது உணவுக்காக விலங்குகள் அறுக்கப்படுவது, இந்த நாட்டினுடைய சட்டம் இந்த நாட்டிலே அனுமதி கொடுத்திருக்கிறது, நான் சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டேன், உயிர் வாழ்வதற்கு இந்த நாட்டிலே நீங்கள் உணவாக உட்கொள்ளலாம் என்று சட்டம் அனுமதிக்கிறது, உயிர் வாழும் உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கு, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, ஆர்டிகல் 21 சொல்லுகிறது, சட்டத்துக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், எங்கள் மத வெறிதான் எங்களுக்கு, முஸ்லிம்களுடைய இரத்தத்தை குடிப்பது தான் எங்களுக்கு பிரதான இலக்கை தவிர அதற்கு எதிராக எந்த சட்டங்கள் வந்தாலும் சரி சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னால் இவர்கள் இந்த தேசத்தினுடைய துரோகிகளும் எதிரிகளும் ஆவார்களா? வேறு யார் இவர்கள்? அது மட்டும் இல்லைங்க, இந்து சமயத்திற்கு இவர்கள் எதிரானவர்கள். உண்மையிலே இவர்கள் வந்து மாட்டின் மீது ஏதோ இவர்களுக்கு மிகப்பெரிய பக்தி இருப்பது போல ஒரு பொய்யான ஒரு வேஷத்தை, நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பக்தியெல்லாம் கிடையாது. மாடு என்பது இவர்களுக்கு வணங்கும் ஒரு விலங்கு என்று சொல்லி, அது தங்களுக்கு தெய்வம் என்று சொல்லி இவர்கள் காட்டக்கூடிய இந்த காட்சிகள் அத்தனையுமே பொய்யாக மக்களை ஏமாற்றக்கூடிய இவர்கள் ஒரு தந்திரமே தவிர, இதை கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு நரவேட்டை நடத்துவதற்கு இவர்கள் ஒரு காரணியாக இதை பயன்படுத்துகிறார்களே தவிர உண்மையிலே இவர்களுக்கு இந்த மாட்டின் மீது எந்த விதமான பக்தியும் கிடையாது. பார்த்தோமே நேபாளத்தில் உங்கள் பக்தியை நாங்கள் பார்த்தோமே, இந்துத்துவா வெறி பிடித்த இந்த வெறி பிடித்த மனித இரத்தத்தை குடிக்கக்கூடிய விலங்குகளுடைய மாட்டின் மீது இருக்கக்கூடிய பக்தியை நாங்கள் பார்த்தோம். ஆயிரக்கணக்கான மாடுகளை ஒரு சந்தையிலே வைத்து மிகப்பெரிய வாளை கொண்டு அதனுடைய கழுத்து பகுதி வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு மிக கொடூரமான முறையில் மாடுகள் கொலை செய்யப்பட்டது. செய்தவர்கள் யார்? இதே இந்துத்துவ சக்திகள் தான். இவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஏமாற்ற பார்க்கிறார்கள். இந்து சமய மக்களுக்கு மத்தியில் நம்முடைய தெய்வங்களை காப்பாற்றுவதற்காக, மாடு நம்முடைய வணங்கும் தெய்வம் அல்லவா, அதை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இது போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி இந்து சமுதாய மக்களை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் அந்த மாட்டின் மீது இவர்களுக்கு துளி கூட இரக்கம் கிடையாது. கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு நாங்கள் மாடுகளை பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் இதை யார் ஒப்புக்கொள்வார்? நீங்கள் செய்கிறது இல்லையா? ஏனைய உங்களுடைய விழாக்களிலே, ஏனைய உங்களுடைய வழிபாடுகளிலே மாடுகள் வெட்டப்படுவது கிடையாதா? இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது இந்த இந்துத்துவ சக்திகள் இறைச்சி வீட்டிலே இருந்தது என்று சொல்லி ஒரு முஸ்லிமை கொடூரமான முறையில் கொலை செய்தார்களே, இவர்களெல்லாம் மாட்டு இறைச்சியை உண்ணவே மாட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு பக்கம் சாப்பிட்டுக் கொள்வார்கள், மறுபுறம் என்ன, முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதேனும் தாக்குதலா, முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டுமா? அதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பக்கம் இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டு அதை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு முன் வருவார்கள். இந்த நாட்டிலே சட்டம் இவர்களை தடுக்க முடியலை, இந்த நாட்டிலே எந்த விதமான பாதுகாப்பு முஸ்லிம்களுக்கு இல்லை என்கிற நிலைமையை இந்த சம்பவத்தின் மூலமாக இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்து சமய நம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள், மாட்டு இறைச்சிக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய நம்பிக்கையின்படியே மாட்டு இறைச்சியை உண்ணலாம் என்று சொல்லி அந்த சமயத்தினுடைய மிகப்பெரிய இந்து சமுதாய மக்களால் போற்றப்படுகின்ற விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். விவேகானந்தரை இந்து சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த இந்துத்துவ சக்திகள் ரொம்ப தூக்கி பிடித்து பேசுவார்கள். அவர் மாட்டு இறைச்சி சாப்பிட்டிருக்கிறார். மாட்டு இறைச்சி சாப்பிட்டது மட்டுமல்ல, மாட்டு இறைச்சியை சாப்பிடாதவன் நல்ல இந்து இல்லை என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். அப்ப நீ யாரு? நீ உண்மையிலே இந்து சமுதாயத்தை காப்பாற்றக்கூடியவனா? நீ இந்து சமுதாயத்தின் மீது உண்மையிலே நம்பிக்கை உள்ளவனா? நீ இந்து சமுதாயத்தினுடைய வழிபாட்டு ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடியவனா? அதே மாட்டை நீ கொடூரமான முறையில் கொலை செய்யக்கூடியவனாகவும், விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் மாட்டு இறைச்சியை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடியவன் தான் இந்து என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய முன்னோடிகளுடைய கருத்துக்களை கூட நீ எடுத்துக்கொள்ளாமல் இது போன்ற காரியங்களில் இவர்கள் ஈடுபட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நரவேட்டையினுடைய ஒரு துவக்கமாக, இனிமேட்டு அடுத்து ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாட்டு இறைச்சி எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் மாட்டு இறைச்சி சமைக்கக்கூடிய அந்த வாசனை வருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வீட்டையும் தாக்குவதற்கு ஒரு துவக்கமாக இந்த காரியத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடைபெறுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், வட மாநிலங்களிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அறியாமை தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை கிடையாது.
முஸ்லீம் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு கிடையாது. இஸ்லாமிய சமுதாயம் என்பது விழிப்படைய வேண்டிய ஒரு சமுதாயம். முஸ்லிம்கள் நசுக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக துணிச்சலாக போராடக்கூடிய ஒரு போர் குணம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். கடந்த காலங்களில் எத்தனையோ கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறது. முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாபர் மசூதி சம்பவமாக இருந்தாலும் சரி, மும்பை குண்டுவெடிப்பு சம்பவங்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ காரணங்களுக்காக கொத்து கொத்தாக முஸ்லிம்களுடைய உயிர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் அதற்கு எதிர்த்து போராடாமல் முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டிய சமுதாயம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான சம்பவங்களில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் சட்டம் என்ன செய்கிறது என்று பார்ப்போம். உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு போட்டிருக்கிறது, உடனடியாக விசாரணை செய்யப்பட வேண்டும், அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், எந்த கோயிலில் இது போன்ற அறிவிப்பு செய்யப்பட்டதோ அதனுடைய நிர்வாகிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அரசு இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முந்தைய காலங்களில் இது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற எத்தனையோ சம்பவங்களில் இது போன்ற உத்தரவுகள் மாத்திரம் போடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஏறத்தாழ 20 கோடி முஸ்லிம்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு பிரச்சனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களின் மீது, இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு நன்மையா என்று சிந்தித்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து இந்த இறைச்சி பிரச்சனையை இந்த நாட்டிலே மிகப்பெரிய அரசியலாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இது போன்ற கருத்துக்களுக்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை கொண்டு செல்வதற்காக நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். நமக்கு எதிராக நடைபெறுகின்ற இது போன்ற அக்கிரமங்களை துணிச்சலோடு தட்டி கேட்கின்ற ஒரு மன வலிமையை படைத்த ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.